இன்றைக்கி நாம் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சனி பகவான் ஆயுள் காரகன், தொழில் காரகன், கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போது வக்ரமாக ஆகப்போகின்றார். இப்போது கோச்சாரத்தில் இந்த சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 11வது வீட்டில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்தோடு இருக்கார். அப்போது சனி பகவான் எப்போது நமக்கு வக்ரம் ஆகிறது அப்படின்னா 17/6/2023 சுமார் இரவு 11 மணி அளவில் வக்ரமாக ஆகப்போகின்றார். இப்போ இது இந்த வக்ர காலகட்டம் எது வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா 4/11/2023 வரை, அதாவது சுமார் 141 நாட்களுக்கு சனி பகவான் வக்ரமாக இருந்து தன்னுடைய பலனை தரப்போறாரு. அப்போ வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் என்பது உக்ரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அதாவது பொதுவாகவே இந்த சனி பகவான் மந்த தன்மையை கொண்டவர் அல்லவா? அப்போ இப்போ என்ன ஆவார் அப்படின்னா மந்தத்தை நீக்கி சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதாவது வக்ரம் என்றால் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறிய ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது நிதானத்தை கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் இப்போ நிதான இன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். அப்போ இதோட இம்பேக்ட் எப்போ அதிகமாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சனி திசை நடக்கிறது, சனி புக்தி நடக்குது அப்படின்னா இதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த வக்ர காலகட்டம் இந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறார் அப்படின்னா சதயம் 2, அதாவது ராகுவுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகின்றார். அதற்கப்புறம் சதயம் 1, அவிட்டம் 4 வரைக்கும் வரப்போகிறாரு. அப்போது இந்த சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலும் பயணம் பண்ணி என்ன மாதிரியான பலன்கள் தரப்போகிறாரு அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடக ராசி, கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில், அதாவது இந்த 141 நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான நாம் செய்யலாம், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த கடக ராசி கடக லக்னத்திற்கு சனி பகவான் யார் அப்படின்னா 7 குரியவன், திருமண ஸ்தானத்தோட அதிபதியும் அவரே, 8 குரியவன் அட்டமாதிபதியும் அவரே. அப்போது இப்போது சனி பகவான் எங்கே அமர்ந்திருக்கா அப்படின்னா 8ஆம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில், அதாவது வலி வேதனைன்னு சொல்லக்கூடிய இடம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்தோட உட்கார்ந்திருக்காரு. அப்போது உங்களுக்கு இப்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போது சனி பகவான் வக்ரம் அடையும் போது, அதாவது வக்ரம் என்றால் உக்ரமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை, அதாவது தன்னுடைய இயல்புக்கு மாறிய ஒரு நிலையில் செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அப்போது 7 குரியவனாக இருப்பதனால திருமணத்தில் தடை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கடகராசி அன்பர்களுக்கு திடீரென்று 8ஆம் இடத்துல சனி இருக்கார் அல்லவா? அப்போது 7 குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கும்போது, அது வக்ரமாக இருக்கும்போதும் திடீரென்று திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். அதாவது ஒரு கடந்த 2-3 மாதங்களாகவே ஒரு வருடமாகவே திருமணத்தில் தடை இருந்தது, திருமணம் வரணும் அப்படிங்கிறது அமையலை. ஆனால் பார்த்து கொண்டவர்கள் கூட ஒரு ரிசல்ட் சொல்லலை. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடையையும் பிரச்சனையையும் தாமதத்தையும், அல்லது ஒரு இடத்துல இருப்பார்கள், அல்லது வெளிநாட்டில் இருப்பார், அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தடையையும் பிரச்சனையும் கொடுத்து கொண்டிருந்த கடகராசி அன்பர்களுக்கு திடீரென்று திருமண வாய்ப்புகள் இந்த 141 நாட்களில் நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டு தொழில், அதாவது 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ கூட்டு தொழிலில் ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்களுக்கு இந்த சுமூகமான உறவு என்பது ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அகற்றிவிடக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பும் மரியாதை, அதாவது சமூகத்தில் நான் என்ன தான் உழைச்சி ஆனாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு உங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் திடீரென்று கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும். அதாவது சமூகத்தில் நல்ல உழைச்சேன், சமூகத்துக்காக நிறைய சேவை செஞ்சேன், ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அந்த சனி பகவான் 8ஆம் இடம் அஷ்டம சனியாக இருந்து கொண்டு பல வழிகளில் தொந்தரவை ஏற்படுத்தியது. அதாவது ஒரு எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு மந்தத்தன்மை இருந்தது, டல்லாக இருந்தது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது. ஏதாவது ஒரு தொந்தரவு
லக்கணம் உயிர் மூளையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருக்குதோ இல்லையோ மற்றவர்களால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும். பணத்தால் பிரச்சனை, அதாவது குடும்பத்தால் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், ஒரு சொல்யூஷன் இல்லாமல் ரெண்டு பேரும் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அல்லது அவர் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்படின்னா இவங்க ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை, பிரிந்திருந்தவர்கள் இந்த 141 நாட்களில் ஒன்றிணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. கொடுத்த பணம் திரும்பி வராமல், அதாவது ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போட்டிருந்தது, பணம் அங்கே இருக்குது பட் எதுவுமே யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த பணம் உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கும். அதாவது எட்டாம் இடம் என்பது வலி வேதனை என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான். ஒரு தொழிலில் இருக்கிற ஒரு நல்ல லாபம் கிடைக்கல, நஷ்டமாகி கொண்டே போகுது, அதை எடுத்து செயல்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு முடங்கி இருக்கிறது அப்படிங்கிற இருக்கின்ற இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 141 நாட்களில் அதை எடுத்து சரி செய்து அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு அப்படின்னா சதயம் நட்சத்திரம். அந்த சதயம் என்பது ராகு. அப்போது அந்த ராகு எங்கே அமர்ந்திருக்காரு அப்படின்னா 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அப்போ 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் ஒரு இருந்தாலும் சரி இல்லை வேலையில் இருப்பவங்களுக்கும் சரி ஒரு அழுத்தம் ப்ரெஷரை கொடுத்து கொண்டிருந்திருக்கும். ஒரு சிலர் வேலை மாறிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கூட கொடுத்து கொண்டிருந்திருக்கும். ஒரு வேலை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு உக்ரமாக செயல்பட்டு, அதாவது சோம்பேறித்தனம் டல்லாக இருந்தவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு ஒரு நல்ல வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் விரும்பியவர்கள் அந்த மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். அதே சமயத்தில் அந்த சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கின்ற கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை, அதே மாதிரி வெளிநாட்டின் மூலமாக அனுகூலங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும், அந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருப்பவர்கள் அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாறக்கூடிய ஒரு தன்மையும், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை திடீரென்று உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவான் செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் செல்கிறாரு. அப்போது செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது அந்த சனி பகவான் 5ஆம் இடம் என்கின்ற குழந்தை ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்போது 8ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறப்பில் தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். குழந்தைகளோட ஒரு சண்டை சச்சரவு இந்த மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். ஒரு சிலர் பாகப்பிரிவினை, இந்த பிரச்சனைகள் பூர்வீகத்தில் பிரச்சனை, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய இரத்த பந்தங்களுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் என்பது வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் அல்லவா, அப்போ 2 நாட்களாக ஒரு வழக்கு, அதாவது நெடு நாட்களாக அந்த வழக்கு நிலுவையிலேயே இருக்குது, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு எல்லாமே இந்த சனியினுடைய வக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். எதெல்லாம் வலி வேதனையை கொடுக்க கொண்டிருந்ததோ அந்த வலி வேதனைகள் எல்லாமே தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். அதாவது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீகத்தில் இருந்து செய்யக்கூடிய சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு, தொழிலில் வேலையில் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள், உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இடம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அந்த தொல்லையில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகள், கடன் அதிகமாக இருந்தது கடன்
கடனை அடைக்க முடியாமல் தன்மை கழுத்தை நெரிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தவர்களுக்கெல்லாம் கடனை அடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஒரு சிலர் அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று உயர் பதவிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருந்து அதாவது ஒரு இரண்டு தடவை மூன்று தடவை எழுதி ஃபெயிலானவர்களுக்கு அரசு வேலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அருகில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுங்கள். நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் தொடங்குங்க. வீடியோ